பிகில் உன் பாஸ் அதான் கர்ணாகரன் சார் இருக்காரு பாரு பேசு. ஹாய் ரோபோ, எப்படி இருக்க? நல்லா இருக்கும் பாஸ். நீங்க? நான் நல்லா இருக்கேன்பா. அங்கிள், இப்போ உங்க ரோபோக்கு பேர் இருக்கு. நீங்க அவனை பேர் வச்சு கூப்பிடலாம். பேரா? என்ன பேரு? I am Bigil. Speed 1 terahertz, memory 1 gigabytes. Bigila? ஆமா, யார் இவனுக்கு இப்படி ஒரு பேர் வச்சது? முகில் அங்கிள். முகிலா? அது யாரு? உங்களை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்கல்ல டாக்டர் சிவா சார், அவரோட பையன் தான் முகில். பாஸ், முகில் என்ன தப்பா கமெண்ட் பண்ணி என்ன வச்சு நிறைய மிஸ்யூஸ் பண்ணிட்டான். பிகில், இதெல்லாம் எதுக்கு இப்ப அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க? பாவம், அவரே உடம்பு சரியில்லாம இருக்காரு. சாரி அபி. பாஸ் என்ன வந்து எப்ப கூட்டிட்டு போவீங்க? பிகில், நாளைக்கு தான் எனக்கு பைபாஸ் சர்ஜரி பண்றாங்க. அது முடிஞ்சதும் சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து கூட்டிட்டு போறேன். நோ, நீங்க ஒரு மாசம் இல்ல, ரெண்டு மாசம் கழிச்சு கூட வாங்க. நோ இஷ்யூஸ். எனக்கு இங்க அபி கூடவும் சரணன் அங்கிள் கூட இருக்க ரொம்ப புடிச்சு போச்சு. ஓ, அந்த அளவுக்கா? சூப்பர். புடிச்சவங்கள மிஸ் பண்ணா ரொம்ப கொடுமையா இருக்கும்னு எனக்கு தெரியும் பிகில். எப்படி நான் அம்மா மிஸ் பண்றேனோ அந்த மாதிரி. பிகில், உனக்கு ஒரு நல்ல இடம் செட் ஆயிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சா நான் கண்டிப்பா வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். இல்லைன்னா அங்கேயே அபி கூட இருந்துரு. பிகில், ஏன் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? சொன்ன ஒரு விஷயம் எனக்கு கஷ்டமா போச்சு. கர்ணாகரன் சார் என்ன சொன்னாரு? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சா நான் உன்னை வந்து கூட்டிட்டு போறேன். இல்லன்னா இந்த வீட்ல இப்படியே இருந்துக்கோன்னு சொன்னார்ல, அதான் என்ன உருவாக்கி வெளியில கொண்டு வந்த. அவர் இல்லாம நான் எப்படி இருப்பேன்? நீ ஃபீல் பண்ணாத பிகில், கர்ணாகரன் சார்க்கு ஒண்ணும் ஆகாது. ஆபரேஷன் நல்லபடியே முடிஞ்சு உன்னை வந்து கூட்டிட்டு போவாரு பாரு. ஆமா பிகில், நல்லவங்களுக்கு ஆண்டவன் எப்பவுமே கூட துணையாதான் இருப்பான். இந்த பிகில், இத கையில வச்சுக்கோ. என்ன இது? கடவுள். இதையே என்கிட்ட தர? கடவுள் என்ன கை விட்டுற கூடாதுன்னா நான் இத கை விட்டுறாம புடிச்சுக்கணுமா? அப்படிலாம் இல்ல. எங்களை மாதிரி மனுஷங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம் வந்தா நாங்க கடவுள் கிட்ட தான் சொல்லுவோம். அவரே எல்லாத்தையும் பார்த்து பாரு. பார்த்து பாருனா வேடிக்கையா? இல்லடா பிகில், எந்த பிரச்சனையும் வராம அவங்க பாத்துப்பாங்க. அப்படினா இந்த ஹாஸ்பிடல்ஸ் டாக்டர்ஸ்லாம் எதுக்கு? கடவுளே, கர்ணாகரன் சார்க்கு ஆபரேஷன் பண்ணிட வேண்டியதுதானே. ஏய், ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? என்ன, இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த கர்ணாகரன் சார்க்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சாதாரண மிஷின் எனக்கே தோணுது. ஆனா அபியே இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அவ அம்மாவ அந்த கடவுள் சீக்கிரம் அவ கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போயிட்டானே. எப்படி கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு? எதுக்கு அந்த உறவு கொடுக்கணும்? எதுக்கு பிரிக்கணும்? இப்படி
இப்படியெல்லாம் மனுஷங்களை கஷ்டப்படுத்துறவர் தான் கடவுளா? மிஷினா இருக்கிறத விட மனுஷனா இருக்கிறது தான் ரொம்ப கொடுமையானதுன்னு அபியோட கதையை கேட்டதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்பாதீங்க, கடவுள்னு ஒண்ணு இல்லவே இல்ல. பிகில், அப்படிலாம் இல்ல பிகில். கடவுள் நிச்சயமா இருக்காரு. அவர் இல்லாம இங்க எதுவுமே இல்ல. எனக்கு அம்மாவை கொடுத்துட்டு கொடுத்த கொஞ்ச நேரத்துல பிரிச்ச அதே கடவுள் தான் 8 வருஷம் கழிச்சு மீனா மேடம் எனக்கு அம்மாவா கொடுத்துருக்காரு. எங்கேயோ இருந்தேனா எதுக்கு இந்த வீட்டுக்கு வரணும்? மீனா மேடம் அவங்கள அறியாமலே எதுக்கு என்கிட்ட பாசத்தை கட்டணும்? நான் எதுக்கு அவங்க மேல அன்பா இருக்கணும்? இது எல்லாமே கடவுளோட வேலைதான் பிகில். நம்புறவங்கள கடவுள் கைவிட்ட மாட்டார் பிகில். எனக்கு அம்மா இருக்காங்கன்னு நம்பினேன். தோ மீனா மேடம் எனக்கு அந்த கடவுள் கொடுத்துட்டாரு. நீயும் நம்ப, கண்டிப்பா கண்ணாகரன் சார் நல்லபடியா வந்து உன்னை கூட்டிட்டு போவாரு. அபி, தோ வரேன்பா. மேடம் அப்பா கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். Feel comfortable, huh? I'm okay. Okay. Meena? Ma? Who is? Ma? Meena? Vanga, vanga. Yellaru vanga. Yaaru pudusa? Yaaru? Vanakkam sir. யாரு பா இவரு? வணக்கம். இவர் தான் சயின்டிஸ்ட். சார் உட்காருங்க சார், உட்காருமா? நம்ம ரோபோ இருக்குல்ல பிகில், அத ரெடி பண்ண சயின்டிஸ்ட் இவர் தான். சார் பேர் கருணாகரன். நீ தான் அந்த நல்லவன். மச்சி, இவர் தான் சேஜிஸ்டா? இவர் சேஜிஸ்ட் இல்லதா சயின்டிஸ்ட்? ஏதோ ஒண்ணு. இப்ப உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? உங்க பையன் சிவாவோட புண்ணியத்துல நல்லா ஐட்டமா? அந்த அழிவு இல்லாத அபி கூட தான் சுத்தி இருக்கான். டேய் முகில், பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது உனக்கு? உண்மையாதான பேசுவாங்க. ரகு, அண்ணா நீ போய் அபியும் பிகிலையும் கூட்டு வா. சரிண்ணா. பவர் வந்து வந்து வந்தே டயலாக் பேசுவாளே ஈஸ்வரா. ஏ அபி, இங்க என்னமா பண்ற? சும்மா பேசிட்டு இருக்க அங்கிள். சரி வா, உன்னை உள்ள கூப்பிடுறாங்க, வா. டேய் பிகிலே, நீயும் உள்ள வாடா, உன் பாடியோட ஓனர் வந்திருக்கிறாரு. வா வா அபி.
கருணாகரன் சார், இது என் சிஸ்டர், அது அவரோட ஹஸ்பண்ட். வணக்கம். வணக்கங்க. என்ன பண்றாரு? இப்போ சும்மாதான் இருக்காரு. சார், உங்க ஆளுக்கு நிறைய ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் வேகமா நடந்து வர்றதுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணிருக்க கூடாதா சார்? ரொம்ப மெல்ல வர்றா சார். இதான் வந்துட்டா பாருங்க. என்னமோ தெரியல பிகில், நீ ஒரு மெஷினா இருந்தாலும் எங்கூட இருந்தல்ல, திடீர்னு நீ என் பக்கத்துல இல்லங்கிற போது ஐ எம் டோட்டலி டிஸ்டர்ப். என்னால உன்னை விட்டு இருக்கவே முடியல. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் பிகில். பிகில் கூட உங்களை ரொம்ப மிஸ் பண்ணா அங்கிள். பாருங்க, மனுஷனுக்கும் மெஷினுக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் இருக்கும் போது மனுஷங்களுக்குள்ள சொல்லவா வேணும் டாக்டர்? என்ன அட் த டைம் ரெண்டு பேரும் லுக்க செக் பண்றாங்க, கடை எப்படி போடணும்னு ஒண்ணுமே புரியலையே. சரிங்க டாக்டர், நான் பிகில கூட்டிட்டு போறேன். சார், கூட்டிட்டு போறேன்னு சொல்லாதீங்க சார், எடுத்துட்டு போறேன்னு சொல்லுங்க. ஆனால் அது ஒரு இரும்பு தானே? அப்படி இல்ல சார், அவனை நான் ஒரு மனுஷன் அளவுக்கு தான் ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் பிகிலும் ஒரு மனுஷன் தான். ஓ, அப்படின்னா எங்க வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போக சொல்லுங்களேன். பெருமோனில இருக்க டீ கடையில போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு தம் அடிச்சுட்டு வர சொல்லுங்களேன். முக்கியமான விஷயத்த அது என்னதாசா உள்ள அது சொல்லு. அன்பு. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் காற்ற அன்புல நான் கடவுளை பார்த்தேன். உங்களை பார்த்தேன் பாஸ், ஏன்னா எனக்கு நீங்க தானே கடவுள். அப்படியே மீனா மேடமும் வேற வேற ஆளா தெரியல, ரெண்டு பேரும் அம்மா பொண்ணு மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சது. தகுறபடி எப்படி கூத்து விடுறான் பாரு. உன்னை வீட்டுக்குள்ள கூட்டு வந்து கரண்ட் போட்டு பொழைக்க வச்ச பாரு, என் புத்திய செல்பால அடிக்கும். இந்த குடும்பத்துக்குள்ள நல்ல அனுபவம் கிடைச்சது எல்லாருக்கும். நான் போயிட்டு வரேன். மீனம்மா. அம்மாவா? பெண் குழந்தை இல்லையேன்னு நீங்க வருத்தப்படக்கூடாது. அபி, அம்மா இல்லைன்னு நீ வருத்தப்படக்கூடாது. சரியா, பாய்.
பிகில் போலாமா? போலாம் பாஸ். சரி சார், கிளம்புறோம். சரி வாங்க. பாய் பிகில், பாய். பாய். ப்ளீஸ். நிலைமை ரொம்ப மோசமாயிட்டிருக்கு. அந்த ஆப்பகதை மந்திய வீட்டுல இருந்த ஆவில இருந்து ரோட்டுல இருந்து தூக்கிட்டு வந்த ரோபோ வரைக்கும் அபி அபி அபின்னு பாத்து பாடுறாங்களே தவிர முக்கில் முக்கில் முக்கில்னு யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. நம்மள விட பவர் கம்மியா இருக்கவங்க கிட்டதான் மச்சி நம்ம போட்டி போடணும். அப்பதான் ஈஸியா ஜெயிக்க முடியும். தெரிஞ்சே நம்ம பவர் அதிகமா இருக்கிறவங்க கிட்ட மோதனா அவ்வளவுதான், நம்மள தொக்க தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால நீ அபி கூட ஃப்ரெண்ட் ஆயிடு. என்ன சொன்ன? ஏ சுமோ, உனக்கே நல்லா தெரியும் நான் ஒரு வாட்டி முடிய பண்ணிட்டா ஏ பேச்ச நான் கேட்க மாட்டேன். ஓ பேச்ச கேட்க வேணாம், அட்லீஸ்ட் ஏ பேச்சாவது கேளுடா. நோ, திருப்படியில லத்துக்கு பதிலா ஜிலேபி போலாம். ரஜினி கமலம் ஒரே பாட்டுல ஒன்னா நடிக்கலாம். விஜயா சீதா ஒரே பாட்டுக்கு ஒன்னா டான்ஸ் ஆடலாம். நண்டா நானு கூட தவிர நமக்கே அந்த அபி கூட சேர மாட்டான். இவனுக்கு என்னாச்சு தெரியலையே. அந்த அபி ஏமா சென்னு தெரியாம கிட்ட விளையாடிட்டு இருக்கா. தீபட்டிக்கு ரெண்டு பக்கம் ஒஷ்னல் தான் தீபிடிக்கும். அண்ணா இந்த முக்கியாக்கு ரெண்டு பக்கம் ஒஷ்னல் தானும் தீபிடிக்கும். தீபிடிக்கிறது இருக்குதுண்டா, உனக்கு எப்பதான் அபிய பிடிக்கும்? அது நடக்கும்னு நினைச்சா உனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். அந்த அப்பியா எப்படி வீட்டு விட்டு அனுப்பணும்னு இனிமேதான் ரொம்ப தீவிரமா யோசிக்க போறேன். யோசி யோசி, முதல்ல இப்ப சட்டி விடுறா. அபி, அபி, என்ன இப்படி போட்டு யோசிச்சிட்டு இருக்கா? அபி என்ன இல்லைங்க, இல்ல ஏதோ விண்வெளியில போய் ராக்கெட் உடுற அளவுக்கு தீவிரமா யோசிச்சிட்டு இருக்கே, என்னன்னு? ஒண்ணு இல்ல டார்லிங். நீ ஒண்ணு இல்லன்னு சொல்லும் போதே அதுல ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குங்கிறது அப்பாக்கு தெரியுது. சொல்லு சொல்லு சொல்லு, என்னன்னு சொல்லு. தெரிஞ்சுக்காம விட மாட்டியே. அது எப்படி தெரிஞ்சுக்காம விட முடியும்? அத தெரிஞ்சுக்கலனாதான் அப்பாவுக்கு மண்டை வெடிச்சிருமே. நாளைக்கு மீனா மேடம்க்கு பர்த்டே டார்லிங். ஓ அப்படியா? அம்மா டார்லிங். ஆமா, அவங்களுக்கு நாளைக்கு பர்த்டேங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நம்ம பிகில்லா சொன்னான். அடடா, ரோபோ கலக்கறானே. மீனா மேடம்க்கு ஏதாச்சும் சூப்பரா கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். ஓஹோ, அதான் என்ன கொடுக்கலாம்னு யோசிச்சிருக்கேன். அம்மாக்கு என்ன பிடிக்குங்கிறது பொண்ணுக்கு தெரியாதா என்ன? என்ன டார்லிங், என்ன சொன்ன? அது 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 வந்து முகிலுக்கு அவங்க அம்மா தானே.
சோ முகிலோட அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்ங்கிறது உனக்கு தெரியாதான்னு கேட்டேன். தெரியாம தானே கேக்குறேன். ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தா சொல்ல. ஐயா ஐடியா அந்த வந்துரும். ஹா வால் கிளாக் வாங்கி கொடுப்போமா? நல்ல நேரமா இருக்கட்டும். இல்ல வேற வேறயா? சாமி கும்பிடுவாங்கல்ல குட்டி விநாயகர் பொம்மை. வேற என்னடா இது? டைம் பாக்குறதுக்கு வாட்சி வாட்சி. இன்னும் வேண்டாம் ஸ்பெஷலா. இதுக்கு மேல என்னத்த ஸ்பெஷலா சொல்றது? பணம்லாம் வச்சுக்கிறதுக்கு மணி பர்சு, இந்த கால்ல போட்டுப்பாங்கல்ல ஸ்லிப்பர், அது மாதிரி செல்லாது செல்லாது. ஐயோ இதுக்கு மேல வேற என்னத்த சொல்றது? அவங்க இன்னும் அழகா காட்டுறதுக்கு மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்கி தரலாமா? டார்லிங் தண்ணி ஆறுது, போய் குளிங்க போங்க. ஏண்டா இவ்வளவு நேரம் நான் கொடுத்த எல்லா சூப்பர் ஐடியாவும் அவ்வளவு சப்பையாவா இருந்துச்சு? பின்ன என்ன, இதெல்லாம் நார்மலா எல்லாரும் குடுக்கறாங்க. வேற ஏதாச்சும் அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி. அடி தங்கமே, நீ எது வாங்கி மீனா மேடத்துக்கு கொடுத்தாலும் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும்டா. இந்த டயலாக்லாம் வேண்டாம், நானே யோசிக்கிறேன். நீங்க போய் குளிங்க. போங்கன்னு சொல்றல. போற போறேன் இரு போறேன். ஆஹா டேய் 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 டேய், ஒரு செம்ம ஐடியா தோணிருச்சுடா. நீ பாரு கண்டிப்பா இது வொர்க் அவுட் ஆயிடும். எது? நெயில் பாலிஷ். பாவோ மீனா மேடம்க்கு நெயில் பாலிஷே இல்ல, அது வாங்க காசு இல்லாம அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மூஞ்ச பாரு. போ டார்லிங். ஏதோ போற போக்குல தோணுச்சு நல்ல ஐடியா இருக்குமோன்னு சொல்லிட்டு போலான்னு நினைச்சேன். நான் யாருக்கிட்ட கேக்கணுமோ உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க போங்க. அப்படிங்கற? ஆமான்ற. ஓகே ஓகே விடு. இவ ஏற்கனவே ஏதாவது பிளான் பண்ணி மைண்ட்ல வச்சிருப்பா, சும்மா நம்மள கலாய்க்க வேண்டியது. என்ன வாங்கலாம்?